அதிகமான இடத்துல டெபாசிட் சிங்கிள் டிஜிட்டில் அதிகமான ஓட் ஷேரை எங்கே வந்திருக்கோ, சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கினவங்களோ இல்லை ஜீரோ ஓட்டு வாங்கினவங்க யாருன்னா அதிகமாக பிஜேபிக்கு தான் போகுது இந்த பெருமை. பிஜேபி ஓட் பர்சன்டேஜஸில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கு. எப்படின்னா எப்போவுமே பார்ப்பனர்கள் இருக்கிற அதிகமான ஏரியாவில் அந்த பாப்பாத்தி வந்து ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா வந்துருச்சு, ஒரு கவுன்சிலராக வந்திருக்கு, 200 கவுன்சிலரில் ஒன்றா வந்திருக்கு. ஸோ அது ஒரு ரேஞ்ச் லெவலே வேறு பேசிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் பிரதமரே ஆக்கிடுவாங்க போல. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். மிக்க நன்றி. பிஜேபியை படுதோல்வி அடித்ததுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறோம். வணக்கம். சூப்பர் நியூஸ் என்னென்னா, பிஜேபி படுதோல்வி தமிழ்நாட்டில். எப்படி சொல்லிடுறேன். சென்னை கார்பரேஷனில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே 153 சீட்ஸ் சரி ஜெயிச்சிட்டாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 13, சிபிஐ 1, சிபிஐஎம் 4, விசிகே 4, மதிமுக 2, ஐயுஎம்எல் 1, ஏடிஎம்கே 15, இண்டிபெண்ட் 5, அமமுக 1, பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணியில் யார் யாருன்னா பிஜேபி, சிபிஐ, இடி, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் செபி, என்எஸ்சி, இந்த கூட்டணிக்கு 1 சீட் 200. பிஜேபி 2011 பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பு ஓரளவுக்கு அவ்வளோ பேர் கெட்டு போகாத நிலையில் இருந்தப்போ, ஓரளவுக்கு அவ்வளோ பேர் கெட்டு போகாத நிலையில், காங்கிரஸ் ரொம்ப பேர் கெட்டு போன நிலையில், நம்ம இலங்கையில் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபிக்கு கிடைச்ச வாக்கு இங்கே தமிழ்நாட்டில் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் இப்போது கிடைச்ச வாக்கு 2022, தட் இஸ் 7-8 வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் அடிமை ஆட்சி, 4 வருஷம் இபிஎஸோட அடிமை ஆட்சி நடத்தினதுக்கப்புறம் இங்கே ஓட் ஷேர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.7%. எவ்வளோங்க? 0.7%. ஸோ இந்த படு தோல்வி பிஜேபி கொடுத்ததுக்காக தமிழ் மக்களுக்கு பெருவாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இப்போது பிஜேபி ஓட் பர்சன்டேஜஸில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கு. எப்படின்னா எப்போவுமே அந்த ஒரு பார்ப்பனர்கள் இருக்கிற அதிகமான ஏரியாவில் அந்த பாப்பாத்தி வந்து ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா வந்துருச்சு, ஒரு கவுன்சிலராக வந்திருக்கு, 200 கவுன்சிலரில் ஒன்றா வந்திருக்கு. ஸோ அது ஒரு ரேஞ்ச் லெவலே வேறு பேசிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் பிரதமரே ஆக்கிடுவாங்க போல். பட் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். பட் என்னென்னா இவன் தோத்தாலும் இவன் குதிக்கிறான், ஜெயித்தாலும் குதிக்கிறான். என்னத்தான் ஏன் பண்ணுறது ஒன்றே, என்னத்தான் பண்ணுறது ஒன்றே, ரொம்ப ஆறுதல் என்ன கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்தில். தட் இஸ் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான் அந்த பார்ப்பனர் வழிபாடு, ரொம்ப தெரிஞ்சது தான். ஏன்னா அனைத்து கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வாக இருக்காங்க, அனைத்து கோல்மால் கப்பலாலையும் இன்வால்வாக இருக்காங்க. இருந்து இவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய கட்சி கண்டிப்பாக பிஜேபி தான், அதில் நம்மளுக்கு சந்தேகம் இல்லை. யாரும் சந்தேகம் வச்சுக்க வேணாம். கோயிலில் திருட்டு போனாலும், கோயில் நிலம் திருடினாலும், கோயில் நேரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அவங்களே பிஜேபி கேள்வி கேட்காதுங்கிறதுக்காக அவங்க கரெக்டாக தான் தேர்வு எடுத்திருக்காங்க. அந்த சமூகம் பிஜேபி தன்னுக்கு பிரதிநிதி, கோட்ஸேயோட சப்போர்ட்டர் பிரதிநிதி, நாங்கள் கோட்ஸே கொலை பண்ண பிராமின் ஹிந்து தீவிரவாதி ஆதரவாளருக்கு நாங்களும் ஆதரவாக நிற்க போகிறோன்ட்டு அந்த சமூகம் முடிவு எடுத்துருச்சு. பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது ஒரு பக்கம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து இடத்துலையும், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, இந்த இடத்துல நம்ம ஸ்பெஷலாக கவனம் கொடுத்தாகணும். உண்மையான கல்வி மக்கள்கிட்ட கொஞ்சம் போய் ஆகணும். ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலை, தேங்க்ஃபுல்லி ரொம்ப அதிகமாக ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலை. இது 0.7%. ஆனால் இந்த 0.7% நம்ம கவனிக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ மிக்க நன்றி. பிஜேபியை படு தோல்வி அடித்ததுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறோம், அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதிகமான இடத்துல டெபாசிட், எந்த கட்சிக்கு டெபாசிட் இழந்திருக்காங்களோ, சிங்கிள் டிஜிட்டில் அதிகமான ஓட் ஷேரை எங்கே வந்திருக்கோ, சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கினவங்களோ இல்லை ஜீரோ ஓட்டு வாங்கினவங்க யாருன்னா அதிகமாக பிஜேபிக்கு தான் போகுது இந்த பெருமை. ஸோ பிஜேபி இந்த எலெக்ஷனில் டாப் பண்ணியிருக்கு, ஆனால் பாட்டம்லேருந்து, ஆனால் கீழே இருந்து. எஸ், தேங்க்யூ.